வெல்கம் டு த சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னமெல்லாம் நீதானே என்னுயிர் காதலனே எபிசோட் 153. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வீடியோ நேரத்தை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். சீன் ஸ்டார்டட் ஹாஸ்பிட்டல். ஆதி பாரதி கூட்டிகிட்டு டாக்டர் ஸ்வேதா ரூமுக்கு போகிறாரு. ஆதி, எஸ்க்யூஸ் மீ ஆண்டி, ஸ்வேதா நிமிந்து பார்க்குறாங்க. ஸ்வேதா ஸ்மைலோட, வா ஆதி, வாமா பார்வதி. ஆதி பாரதி ஸ்மைலோட உள்ள வராங்க. ஸ்வேதா, ரெண்டு பேர் உட்காருங்க. ஆதி பாரதி சேரில் உட்காருறாங்க. ஸ்வேதா, என்னப்பா ரெண்டு பேர் ஃபேஸும் ரொம்ப சந்தோஷமாக இருக்கு, என்ன ரெண்டு பேருக்குள்ளே அந்த ஃபைட்லாம் முடிஞ்சிருச்சா? ஆதி பாரதி ஸ்மைல் பண்ணுறாங்க. ஆதி, அதெல்லாம் முடிஞ்சிடுச்சு ஆண்டி. ஸ்வேதா ஸ்மைல் பண்ணுறாங்க. ஸ்வேதா, அகில எல்லாம் சொன்ன ஆதி பார்வதி பார்த்து, என்னம்மா செக் பண்ணலாமா? பார்வதி ஆதி பார்க்குறான். ஸ்வேதா, ஏன் ஆதி சொன்னதை செக்அப் பண்ண வருவீங்களா? பார்வதி ஸ்மைல் பண்ணுறா. ஸ்வேதா, சரி ஓகே ஆதி, நான் போண்டாட்டி செக்அப் பண்ண கூட்டிகிட்டு போகிறேன். பார்வதி, அம்மா மாமாவும் என் கூடவே வரட்டுமே ப்ளீஸ். ஸ்வேதா சிரிச்சிட்டு, சரி ஓகே நீ வாதி, ஓம் போண்டாட்டி ஏதோ பண்ணிடுவேன்னு பயப்படுற போல. ஆதி பார்வதி பார்த்து ஸ்மைல் பண்ணுறாரு. ஸ்வேதா, சரி வாங்கன்னு சொல்லிட்டு ஃப்ரெண்டில் போகிறாங்க. ஆதி பார்வதி கூட்டிகிட்டு உள்ளே போகிறாரு. டாக்டர் ஸ்வேதா பார்வதியை செக் பண்ணுறாங்க. பார்வதி கொஞ்சம் நர்வஸாக இருக்கா. ஆதிக்கு பார்வதி ஃபேஸ் பார்த்தாலே அது நல்லா புரியுது. ஸ்வேதா பார்வதி செக் பண்ணிவிட்டு வெளியே வராங்க. ஆதி பார்வதி கையை பிடிச்சி கூட்டிகிட்டு வர்றாரு. ஸ்வேதா, ஆதி ஒரு சில டெஸ்ட் பார்வதிக்கு எடுக்கணும், அந்த ரிசல்ட்டை பார்த்துட்டு நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஆதி ஓகே ஆண்டி. ஸ்வேதா நர்ஸை கூப்பிட்டு பார்வதி கூட்டிகிட்டு போய் டெஸ்ட் எடுக்க சொல்கிறாங்க. ஸ்வேதா, பார்வதி நர்ஸ் கூட போமா, சில டெஸ்ட் எடுக்கணும். பார்வதி ஆதியை பார்க்குறான். ஸ்வேதா சிரிச்சிட்டு, ஆதி நீயும் கூட போ, உன் பொண்டாட்டி தனியாக போக மாட்டா. ஆதி சிரிச்சிட்டு, சரி ஆண்டின்னு சொல்லிட்டு பார்வதியை கூட்டிகிட்டு நர்ஸ் கூட டெஸ்ட் எடுக்க போகிறாரு. பார்வதிக்கு சில டெஸ்ட் எடுக்கிறாங்க. ஆதியும் பார்வதி கூட போகிறாரு. கொஞ்ச நேரத்தில் எல்லா டெஸ்ட்டும் முடிச்சுட்டு டாக்டர் ஸ்வேதா ரூமுக்கு போகிறாங்க. ஸ்வேதா, வா ஆதி டெஸ்ட்டில் எடுத்தாச்சா? ஆதி, ம் எடுத்தாச்சா ஆண்டி. ஆதி பார்வதி ரெண்டு பேர் சேரில் உட்காடுறாங்க. ஸ்வேதா, கொஞ்ச நேரம் வெயிட் பண்ண ஆதி, நர்ஸ் ரிசல்ட் கொண்டு வருவாங்க. ஆதி ஓகே ஆண்டி. பார்வதி நர்வஸாக அவள் கையை பிசைஞ்சிட்ருக்கா. ஸ்வேதா அதை பார்க்குறாங்க. ஸ்வேதா, பார்வதி ஏன் டென்ஷனாக இருக்க? ஒன்றும் இல்லை, நீ எதை பற்றி யோசிக்காமல் நார்மலாக இருமா? பார்வதி இன்னும் தலையாடுறான். ஆதி பார்வதி பார்க்குறாரு. ஆதி பார்வதி கையை ஹோல்ட் பண்ணிக்கிறாரு. பார்வதி நிமிந்து ஆதியை பார்க்குறான். ஆதி கண்ணாலே ஒன்றும் இல்லை, நான் இருக்குன்னு சொல்கிறாரு. பார்வதி சரின்னு தலையாடுறான். அப்போ நர்ஸ் ரிசல்ட் கொண்டு வந்து டாக்டர் ஸ்வேதாக்கிட்ட கொடுத்துட்டு போகிறாங்க. ஸ்வேதா ரிப்போர்ட்ஸை செக் பண்ணுறாங்க. அவங்க ஃபேஸில் ஸ்மைல் வருது. ஸ்வேதா ரிப்போர்ட் டேபிள் மேலே வச்சுட்டு ஆதி பார்வதி பார்க்குறாங்க. ஆதி, என்ன ஆண்டி ரிப்போர்ட்லாம் ஓகே தானே? ஸ்வேதா ஸ்மைல், எஸ் ஆதி பார்வதி ப்ரெக்னெண்ட்டாக தான் இருக்கா. பார்வதி ஃபேஸில் அப்போ தான் ஸ்மைல் வருது. சந்தோஷமாக ஆதி பார்க்குறான். ஆதி சந்தோஷமாக பார்வதி பார்க்குறாரு. ஆதியும் பார்வதியும் அவங்கள மறந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் கண்ணு முக்கியமாக பார்த்துட்ருக்காங்க. டாக்டர் ஸ்வேதா அதை பார்த்து சிரிச்சிட்டு தொண்டையை கணிக்கிறாங்க. ஆதி பார்வதி ரியாலிட்டிக்கு வந்து ஸ்வேதாவை பார்க்குறாங்க. ஸ்வேதா சும்மா ஆதி பார்வதியை முறைக்கிறாங்க. ஆதி பார்வதி பல் ஸ்மைல் பண்ணுறாங்க. ஸ்வேதா, ம், போதும் போதும். ஆதி சிரிச்சிட்டு, ஆண்டி, ஸ்வேதாவும் சிரிக்கிறாங்க. ஸ்வேதா, ஓகே ஆதி, பார்வதி வயிற்றில் இருக்க பேபிக்கு 1.5 மந்த் ஆகுது. ஆதி சேம ஹாப்பி. பார்வதி அவள் வயிற்றில் கையை வச்சு தொட்டு பார்த்து ஸ்மைல் பண்ணுறான். ஸ்வேதா, இனி நான் சொல்ல வேண்டியதில்லை ஆதி. பார்வதி, இனி நீ தான் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கணும். ஃபஸ்ட்டு 3 மந்த்ஸ் ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்த்துக்கணும். 3 மந்த்ஸ் முடிகிற வர வாமிட்டிங், மயக்கம், சிக்னஸ் எல்லாம் இருக்க தான் செய்யும். அது நார்மல் தான், ஸோ பயப்பட வேண்டாம். ஆதி ஓகே ஆண்டி. ஸ்வேதா, அப்புறம் ஸ்டெப்ஸில் அதிகமாக ஏறி இறங்க வேண்டாம். ஃபஸ்ட்டு 3 மந்த்ஸ் நல்லா ரெஸ்ட் எடுக்கணும். அப்புறம் நல்லா ஹெல்த்தான ஃபுட்டாக சாப்பிட கொடுங்க. மார்னிங் அண்ட் நைட்டில் கண்டிப்பாக 1 கிளாஸ் பால் குடிக்கவே. பார்வதி பாவமாக ஸ்வேதா ஆண்டியை பார்க்குறான். ஸ்வேதா சிரிக்கிறாங்க. ஸ்வேதா, இப்படி பாவமெல்லாம் பார்த்தா ஒன்றும் நடக்காது. ஆதி சிரிக்கிறாரு. ஸ்வேதா, டெய்லி மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு அப்புறம் லஞ்சுக்கு பிஃபோர் ஃப்ரெஷ் ஜூஸ் கொடுங்க, இல்லைன்னா ஃப்ரூட்ஸை கட் பண்ணி கொடுங்க. நான் ஏன் இவ்வளோ சொல்கிறேன்னா, பார்வதி கொஞ்சம் வீக்காக இருக்கா, அதான் அவளுக்கு என்னென்ன கொடுக்கணும்னு நானே சொல்கிறேன். முக்கியமாக பார்வதிக்கு ட்ரை ஃப்ரூட்ஸ் அப்புறம் டேட்ஸ் கொடுங்க. அப்புறம் ரொம்ப ஹாட்டாகவும் கோல்டாகவும் சாப்பிட கொடுக்காதீங்க. ஆதி ஓகே ஆண்டி, நான் பார்த்துக்குறேன். ஸ்வேதா ஓகே ஆதி, நான் ஹிலாக்கிட்டே இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லிடுறேன். பார்வதி மைண்ட் ஸ்ட்ரிக்ஸ் ஆகாமல் ரிலாக்ஸாக வச்சுக்கோங்க. அவள் ஆசைப்பட்டதெல்லாம் பண்ணுங்கள்.
டாக்டர் ஸ்வேதா கன்யூஸ். அப்புறம் நான் சில விட்டமின் டேபிள்ஸ் எழுதித்தரேன், அதை பார்வதிக்கு டெய்லி நைட் ஸ்கிப் பண்ணாமல் கொடுங்க. அண்ட் ஆல்ரெடி பார்வதி சாப்பிட்டுருக்க டேப்லெட்டும் கண்டினியூ பண்ணுங்கள். ஆதி ஓகே ஆண்டி, அப்புறம் ரொம்ப வாமிட் பண்ணுறா, அடிக்கடி தலை சுத்துதுன்னு சொல்கிறேன் ஆண்டி. ஸ்வேதா நான் தான் சொன்னேன்ல ஆதி, 3 மந்த்ஸ்க்கு அப்படி தான் இருக்கும், ஒரு டேப்லெட் தரேன், அதிகமாக வாமிட் பண்ணால் மட்டும் கொடுங்க. ஆனால் பெட்டர் டேப்லெட் அவாய்ட் பண்ணுங்கள். 3 மந்த்ஸ் முடிஞ்சதும் பேபி ஸ்கேன் பண்ணி பார்க்கலாம், அதை வர மந்த்லி கரெக்டாக செக்அப் கூட்டிகிட்டு வந்துடு. ஆதி ஓகே ஆண்டி, ஸ்வேதா டேப்லெட் எழுதி கொடுக்குறாங்க, ஆதி வாங்கிக்கிறாரு. ஸ்வேதா என்ன பார்வதி இப்போ ஹாப்பி தானே? பார்வதி சந்தோஷமாக ஆமான்னு தலையாடுறா. ஸ்வேதா அகிலா சொல்லியிருக்கான் மேடம் சாப்பிட்ட ரொம்ப அடம் பண்ணுறியாமே. பார்வதி பாவமாக ஃபேஸ் வச்சுக்கிறான். ஸ்வேதா சிரிச்சிட்டேன், இனிமே நீ ஒரு உயிரில் உன்னை நம்பி உன் வயிற்றில் ஒரு உயிர் இருக்குது, அதுக்காகவாச்சும் நல்லா சாப்பிடணும் சரியா? பார்வதி கண்டிப்பாக என் குழந்தைக்காக நான் கண்டிப்பாக அடம் பிடிக்காமல் சாப்பிடுவேன். ஸ்வேதா குட், பார்வதி ஸ்மைல் பண்ணுறா. ஆதி ஓகே ஆண்டி, அப்போ நாங்கள் கிளம்புறோம். ஸ்வேதா ஓகே ஆதி, ஆதி ஸ்மைல் பண்ணிவிட்டு பார்வதியை கூட்டிகிட்டு ரூம் விட்டு வெளியே வராரு. அப்போ ஆதி மொபைல் ரிங் ஆகுது, ஆதி எடுத்து பார்க்குறாரு, டிஸ்பிளேயில் ஸ்வேதா ஆண்டின்னு வருது. ஆதி மைண்ட் வைஸ் என்ன இப்போ தானே ரூம்லேருந்து வெளியே வரும், ஆண்டி கால் பண்ணுறாங்க. யோசிச்சுட்டு பார்வதியை பார்க்குறாரு. அப்புறம் பார்வதியை பார்த்தேன், செலோம் நான் ரிப்போர்ட் வாங்க மறந்துட்டேன், போய் வாங்கிட்டு வரேன், இங்கேயே உட்காந்துரு. பார்வதி இல்லை மாமா, நானும் உங்கள் கூட வரேன். ஆதி இல்லை செலோ, நீயே வந்துட்டு, நீ இங்கேயே இரு, நான் போய் வாங்கிட்டு வந்துடுறேன். பார்வதி சரி மாமா. ஆதி பார்வதி அங்கே சேரில் உட்கார வச்சுட்டு அவள் கண்ணத்தை ஹோல்ட் பண்ணி, இங்கேயே இருக்கணும், எங்கேயும் போகக்கூடாது, நான் வந்துடுறேன் சரியா? பார்வதி ஸ்மைலோட சரி மாமான்னு சொல்கிறான். ஆதி ஸ்மைல் பண்ணிட்டு ஸ்வேதாவை பார்க்க வர்றாரு. ஆதி ஆண்டி, ஸ்வேதா உள்ளவா? ஆதி ஆதி உள்ளே வர்றாரு. ஆதி என்ன ஆண்டி இப்போ தானே வெளியே போனால் அதுக்குள்ளே கால் பண்ணுறீங்க? ஸ்வேதா உங்கள்கிட்ட பார்வதியை பற்றி கொஞ்சம் பேசுன ஆதி, அதான் கால் பண்ணேன். அது மட்டும் இல்லாமல் நீ திரும்ப வருவேன் தான் ரிப்போர்ட்டு உங்கள்கிட்ட கொடுக்கல. ஆதி நீங்கள் கால் பண்ண போது தான் ஆண்டி நான் ரிப்போர்ட்டு வாங்கலே ஞாபகம் வந்துச்சு. சொல்லுங்கள் ஆண்டி, பார்வதியை பற்றி என்ன பேசணும், எனிதிங் சீரியஸ்? ஸ்வேதா இல்லை ஆதி, பார்வதிக்கிட்டு இதெல்லாம் சொல்ல வேண்டாம் தான் இப்போ உங்கள்கிட்ட சொல்கிறேன். ஃபஸ்ட்டு நீ உட்காரு. ஆதி இல்லை ஆண்டி, நீங்கள் என்னென்னு சொல்லுங்கள். ஸ்வேதா ஆதி ரிலாக்ஸ், டென்ஷன் ஆகாத, ஃபஸ்ட்டு உட்கார. ஆதி செல்ல உட்காறாரு. ஸ்வேதா ஆதி ஆல்ரெடி நான் பார்வதியோட ஹெல்த் பற்றி சொல்லியிருக்கேன்ல, இப்போ நடந்த ப்ராப்ளமில் நீ அவகிட்ட சரியாக பேசாமல் அவளை விட்டு தள்ளியிருக்கும், அவள் மைண்ட் இன்னும் டிஸ்டர்ப் ஆகியிருக்கு, சி இஸ் வெரி வீக். அவளே இப்போ ஒரு குழந்தையாக தான் இருக்கா, ஆனால் அவள் வயதில் இப்போ ஒரு குழந்தை வளர்ந்துட்டுருக்கு. ஸோ நீ தான் அவளை ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்த்துக்கணும். எல்லா பொண்ணுக்கும் இந்த மாதிரி டைமில் அவங்க அம்மாவோட அரவணைப்பு ரொம்ப எதிர்பார்ப்பாங்க. பார்வதி வெளியே சொல்லினாலும் அவளுக்கு அந்த ஆசை கண்டிப்பாக இருக்கும். ஸ்வேதா பார்வதிக்கு அம்மா இல்லைன்ற குறை தெரியாத மாதிரி நீ இதை அவளை மதர் கேரோட பார்த்துக்கணும். அவள் மைண்ட் இன்னும் டிஸ்டர்ப் ஆனால் அது பார்வதிக்கும் உன் வயிற்றில் வளர்கிற குழந்தைக்கும் நல்லதில்லை. அவள் மைண்டை சரி பண்ணு, அவளை ஸ்ட்ரெஸ் இல்லாமல் பார்த்துக்கோ. அகிலா கண்டிப்பாக பார்வதி ஒரு அம்மா ஸ்தானத்துலேருந்து பார்த்துப்பா, ஆனால் பார்வதி உன்னதான் எதிர்பார்ப்பா. ஸோ அவளை பார்த்துக்க வேண்டியது உன்னோட பொறுப்பு. பார்வதி சந்தோஷமாக பார்த்துக்கும் ஆதி. ஆதி கண்ணிலேருந்து கண்ணீர் வருது, கீழே குடிஞ்சு அதை தொடச்சிக்கிறாரு. ஸ்வேதா ஆதி என்னது, நீயே சின்ன பிள்ளை மாதிரி ஃபீல் பண்ணால் பார்வதியார் பார்த்துப்பா, கண்டிப்பாக உன்னோட லவ் அண்ட் கார் பார்வதியை கண்டிப்பாக சரி பண்ணும். ஆதி சின்ன ஸ்மைலோட ஓகே ஆண்டி, பார்வதி இனிமேல் நான் நல்லா பார்த்துக்கிறேன். ஸ்வேதா குட், ஆதி கடவுர் ஆதித்யா இதுக்கெல்லாம் ஃபீல் பண்ணலாமா? ஆதி ஸ்மைல் வயல்தி. ஆதி ஓகே ஆண்டி, நான் எல்லாம் பார்த்துக்கிறேன், அப்போ நான் கிளம்புறேன் ஆண்டி. ஸ்வேதா ஓகே ஆதி, அப்புறம் இந்த பார்வதியோட ரிப்போர்ட்டுன்னு கொடுக்குறாங்க. ஆதி ரிப்போர்ட் வாங்கிட்டு ரூம் விட்டு வெளியே வர்றாரு. அங்கே பார்வதி முகம் முழுக்க சந்தோஷத்தோடு அங்கே ஹாஸ்பிட்டலில் ஹேங் பண்ணியிருக்க பேபிஸ் ஃபோட்டோவை பார்த்து ரசிச்சிட்ருக்கா. பார்வதியோட சந்தோஷமான முகத்தை பார்த்ததும் ஆதி ஃபேஸ்லேருந்து ஒரு சேட்னஸ் போய் அவர் சந்தோஷமாக ஸ்மைல் பண்ணுறாரு. அப்புறம் பார்வதிக்கிட்ட வர்றாரு. பார்வதி ஆதியை பார்த்து எழுந்திருக்கிறான். பார்வதி மாமா ரிப்போர்ட்ஸ் வாங்கிட்டு வர இவ்வளோ நேரமா? ஆதி அதை ஒன்று எப்படிலாம் பார்த்துக்கணும்னு ஆண்டி திரும்பவும் கிளாஸ் எடுத்து அனுப்பியிருக்காங்க, அதான் லேட் செல்லும். சரி நீ இங்கே இரு, நான் போய் டேப்லெட் வாங்கிட்டு வரேன். ஆதி போக போகிறாரு. பார்வதி ஆதி கையை பிடிக்கிறான். ஆதி திரும்பி பார்வதியை பார்க்குறாரு. பார்வதி என்னை உங்களை விட வேறு யாராலும் அம்மா நல்லா பார்த்துக்க முடியும், நீங்களும் அம்மா என்ன நல்லா பார்த்துப்பீங்கன்னு எனக்கு தெரியும். ஆதி ஸ்மைல் பண்ணுறாரு. ஆதி பார்வதி கணத்தை கிள்ளி, சரிடி செல்லக்குட்டி நீ இங்கே இரு, நான் போய் டேப்லெட் வாங்கிட்டு வரேன். பார்வதி சரின்னு தலையாட்ட ஆதி போய் டேப்லெட் வாங்கிட்டு வர்றாரு. ஆதி சிரிச்செல்லாம் வா போலான்னு பார்வதி கையை பிடிச்சி பொறுமையாக கூட்டிகிட்டு போய் காரில் உட்கார வச்சுட்டு ஆதி போய் காரில் போய் உட்காந்து காரை டிரைவ் பண்ணுறாரு. பார்வதி மாமா நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்குன்னு சொல்லிவிட்டு ஆதி நெஞ்சில் சாஞ்சிக்கிறான். ஆதி ஸ்மைல் பண்ணிவிட்டு பார்வதி ஃபோர்ஹெட்டில் கிஸ் பண்ணிவிட்டு அவளை ஒன் ஹேண்டால் ஹக் பண்ணிவிட்டு இன்னொரு ஹேண்டால் காரை டிரைவ் பண்ணுறாரு.
ஆதி என் செல்ல பொண்ணுட்டு இதே மாதிரி எப்பவும் சந்தோஷமா இருக்கணும். அப்பதான் ஏன் நம்ம கூட்டி செல்லமும் சந்தோஷமா இருப்பாங்க. பார்வதி ஆதி ஷர்ட் பட்டனில் விளையாடிட்டு, நீங்க என் கூட இருக்க வரைக்கும் நானும் நம்ம குட்டி செல்லம் எப்பவும் சந்தோஷமா இருப்போம். ஆதி என் ரெண்டு செல்லங்களையும் விட்டுட்டு நான் எங்க போக போறேன், உங்க கூடவே உங்க நல்லா இருப்பேன். பார்வதி ஸ்மைல் பண்ணுறா. அப்புறம் இது யோசிச்சுட்டு, மாமா நம்ம கோயிலுக்கு போயிட்டு வீட்டுக்கு போகலாமா? ஆதி சரி செல்லம் போகலாம். பார்வதி ஸ்மைல் பண்ணுறா. கொஞ்ச நேரத்தில் ஆதி பார்வதி கோயிலுக்கு ரீச் ஆகிறாங்க. ஆதி கார்லேருந்து இறங்கி பார்வதி கையை பிடிச்சி பொறுமையாக கீழே இருக்கேன். அவள் கையை பிடிச்சி கூட்டிகிட்டு போய் அங்கே இருக்க கடையில் அர்ச்சனை கூட அப்புறம் மல்லிப்பூ வாங்குறாரு. பார்வதி சந்தோஷமாக ஆதி பார்க்குறான். ஆதி பார்வதி திருப்பி அவள் தலையில் பூ வச்சு விடுறாரு. பார்வதி சந்தோஷமாக ஸ்மைல் பண்ணுறான். ஆதி பார்வதி கையை பிடிச்சி கோயிலுக்குள்ளே கூட்டிகிட்டு போகிறாரு. ரெண்டு பேரும் சாமி சன்னதிக்கு போகிறாங்க. அர்ச்சகர் யார் பேருக்கு அர்ச்சனை? ஆதி பார்வதின்னு சொல்ல பார்வதி ஆதின்னு சொல்கிறான். ரெண்டு பேர் ஒருத்தர் பார்த்து ஒருத்தர் சிரிச்சுக்கிறாங்க. அர்ச்சகர் போய் பூஜை அர்ச்சனை பண்ணிவிட்டு தீபாராதனை கொண்டு வந்து காமிக்கிறாரு. ஆதி பார்வதி ரெண்டு பேர் தொட்டு குமிடுறாங்க. அர்ச்சகர் விபூதி குங்குமம் கொடுத்துட்டு அர்ச்சனை கொடியை கொடுத்துட்டு போகிறாரு. பார்வதி ஆதி நெத்தியில் விபூதி வச்சு விடுறான். ஆதி பார்வதி நெத்திலையும் நெத்தி வகட்டிலையும் குங்குமம் வச்சு விடுறாரு. பார்வதி அவள் தாலி செயின் எடுத்து ஆதிக்கிட்ட காட்டுறான். ஆதி சிரிச்சுட்டு தலையில் குங்குமம் வச்சு விடுறாரு. பார்வதி ஸ்மைல் பண்ணுறான். ஆதி பார்வதி ரெண்டு பேர் பிரகாரத்தை சுற்றி வந்துட்டு கொஞ்ச நேரம் கோயிலில் உட்காந்துட்டு வெளியே வராங்க. கோயில் வாசலில் நிறைய பேர் தர்மம் கேட்டு உட்காந்துருக்காங்க. பார்வதி அவங்கள பார்க்குறான். ஆதி பார்வதியை பார்த்து ஸ்மைல் பண்ணிவிட்டு அவர் பர்ஸ் எடுத்து கொஞ்சம் 500 நோட்ஸை பார்வதி கிட்டே கொடுக்குறாரு. பார்வதி ஸ்மைலோடு வாங்கி அங்கே இருக்க எல்லாருக்கும் கொடுக்குறான். அங்கே இருக்கவங்க நீயும் புருஷன் குழந்தைங்களோட 100 மேலே நல்லா இருப்பீங்கம்மா. பார்வதி சந்தோஷமாக சிரிச்சுட்டு ஆதி பார்க்குறான். ஆதி பார்வதியை பார்த்து ஸ்மைல் பண்ணுறாரு. பார்வதி ரொம்ப நன்றிம்மா. ரெண்டு பேர் காரில் கிளம்புறாங்க. பார்வதி ஆதி நெஞ்சல் சாஞ்சி வெளியே வேடிக்கை பார்த்துட்டே வரான். கொஞ்ச நேரத்தில் ஆதி பார்வதி ரெண்டு பேரும் வீட்டுக்கு ரீச் ஆகிறாங்க. ஆதி பார்வதி ரெண்டு பேர் கார்லேருந்து இறங்குறாங்க. ஆதி பார்வதி கையை பிடிச்சி மெதுவாக வீட்டுக்குள்ளே கூட்டிகிட்டு போகிறாரு. ஹாலில் எல்லாரும் உட்காந்துருக்காங்க. அகிலம்மா ஆதி பார்வதி பார்க்குறாங்க. ஆதி வாங்கப்பா. ஆதி பார்வதி ரெண்டு பேர் வந்து சோஃபாவில் உட்காடுறாங்க. அகிலா ஸ்வேதா என்ன சொன்ன ஆதி? ஆதி ஸ்வேதா சொன்னதெல்லாம் சொல்கிறாரு. பார்வதி கூட இருக்கும்போது சொன்னதை மட்டும்தான் சொல்கிறாரு. ஐஸ்வர்யா அப்போ பேபி வந்து 1.5 மந்த் ஆகிடுச்சா? சிந்து இவன் நம்மக்கிட்ட 1 வீக் கழிச்சு தானே சொன்னா கல்லின்னு பார்வதி கணத்தை கேள்றான். பார்வதி வெக்கப்பட்டு சிரிக்கிறான். அகிலா சரி ஆதி, என் பொண்ணை நான் இனிமேல் கவனமாக பார்த்துக்கிறேன். ஆதி ஸ்மைல் பண்ணுறாரு. அகிலா பட்டமாக பார்வதிக்கு ஜூஸ் கொண்டு வாங்கன்னு சொல்கிறாங்க. அப்படியே மற்றவங்களும் கொண்டு வந்து கொடுங்க. பட்டமாக சரிமான்னு போகிறாங்க. ஐஸ்வர்யா சிந்து பார்வதிக்கிட்ட பேசிகிட்டு இருக்காங்க. அகிலா ஆதியை பார்க்குறாங்க. ஆதி ஏதோ யோசிச்சுட்ருக்கிறத பார்க்குறாங்க. அகிலா மைன்வேஸ் ஆதி என்ன யோசிச்சுட்ருக்கான்? ஸ்வேதா வேறு ஏதோ சொல்லியிருப்பாளா? பட்டம்மா ஜூஸ் கொண்டு வந்து கொடுத்துட்டு போகிறாங்க. இல்லைன்னு ஜூஸ் குடிக்கிறாங்க. ஆதிம்மா எனக்கு ஒரு மெயில் செக் பண்ண வேண்டியது இருக்குது, நான் போய் செக் பண்ணிவிட்டு வரேம்மா. அகிலா சரி பண்ணி போயிட்டு வா. ஆதி பார்வதி பார்க்குறாரு. பார்வதி நீங்கள் போயிட்டு வாங்கம்மாம்மா, நான் ஐஸ்வர்யா சிந்து நீ கூட பேசிகிட்டு இருக்கேன். ஆதி ஸ்மைல் பண்ணிவிட்டு மேலே போகிறாரு. பார்வதி ஐஸ்வர்யா சிந்து கூட பேசிகிட்டு இருக்கான். அகிலா மேலேருந்து மேலே போய் ஆதி ரூமுக்கு போகிறாங்க. சீன் ரேஸ்ட். Yeah, everybody knows that I'm breaking down. Everybody knows I ain't faking now. Everybody knows my heart's faking now. Yeah, she hates me now. I made mistakes, but now I don't ever wanna be alone. I don't really ever feel at home. On my own, in the zone. That's the only way I know. Feeling low, about to blow back up. Here I won't ever let the doubt creep in. Gotta pop a couple more aspirin. I don't think I'll ever let you in. Easier to break it off best friends. I don't really understand myself.